கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கோங்க. என்னென்ன அது நல்லெண்ணெய், வேறு வழி இல்லை, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அங்கே தேவை கொஞ்சோண்டு கடைக்கு போட்டுக்கலாம், ரொம்ப இஷ்டம் தானே. வரத்துக்கு தான் அவர் ஃபோன் வச்சுட்டேன் தரங்களா. இது என்ன வாய்ஸை போட போகிறீங்க? ஆமாம். ஏன் சரி சார், என்ன போடுறா? பெருங்காயம், வெந்தயம். வெந்தயம் பேர் தெரியல, சொல்லுங்க. அதை சொல்ல விட்டீங்க. சீரகம், சீரகம் போல போட்டுருக்கேன். ஜெய்கன் எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ண முடியாது. இல்லை, உங்கள் பாட்டி வீட்டிலாம் வந்து இந்த மாதிரி மண் சரிதான் செய்வாங்கல்ல? ஆமாம். அந்த டேஸ்ட்டுக்காக பண்ணுறேன். என்ன போட்டிருக்க? பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இருக்கு, பூண்டு, பெரிய வெங்காயம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட போறியா? வெங்காயம் டக்குன்னு வதங்கணும், அவர் சிலிக்க உப்பு போட்டு டக்குன்னு வதங்கிடணும். ஒரு சிட்டிக்கு போடு, டக்குன்னு வதங்கிடணும். உப்பு ஆயிடக்கூடாது, ஒரு சிட்டிக்கு மட்டும் போடணும். கொஞ்சம் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு எப்பவுமே பார்த்தோம்னா நம்ம மண் சட்டியில் சமைக்கும் போது எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அது ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தக்காளி பறிச்சு திரும்ப வரணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பவுமே எல்லாத்துலேயும் சேர்த்துனா நல்லது, ஏன்னா வாழ்வுக்கு வந்து ரொம்ப கேட்கும். அப்புறம் கவுச்சி வாசனை வராது எதுவுமே. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துப்போங்க. Thank you.
சாம்பார் தூள். மஞ்சள் மிளகாய் ஒன்று வதங்கிட்டோம் அதிகம். மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து என்னன்னா அவ்வளோ ஆன்டிபயோட்டிக் அது. நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருளில் நல்லா வதக்கிவோங்க. இப்பயே நல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு வாசனை வருது. நம்ம வந்து ஒரு 2 kg ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கோம், அதனால் நம்ம இது பார்த்திங்கன்னா ஒரு 200 grams மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். காரம் கம்மியாக சாப்பிட்றாம இருந்தால் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்துங்கச்சா சங்கரா மீன் வச்சிருக்கேன், எந்த மீன் வேணாலும் மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே விடக்கூடாது. மீன் அப்புறம் உடைய ஆரம்பிச்சிடும், 10 நிமிஷம் மீன் வேகிறதுக்கு தான். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, எண்ணெய் மிதந்து மேலே வந்துருக்கு பாருங்க.